Hi friends, welcome back to this channel. So, இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஐ மேக்கப் பத்தி தான் பார்க்க போறோம். சிம்பிளா अफோர்டபிள் ரேஞ்சில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஐ மேக்கப் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. And இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ வந்து மினிமலான ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்லரோட ஐலைனர், அதுதான் நான் இப்போ இந்த இதில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஐப்ரோக்கு வந்து நான் இதை ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் காஜல் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூணு ப்ராடக்ட்ஸை மட்டுமே வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஐ மேக்கப் மட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐப்ரோவை ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி அதை பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஐப்ரோவை திக்கன் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்கள் ஐப்ரோ பென்சிலை ஃபர்ஸ்ட்டு நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ரொம்ப டார்க்காகவும் போடக்கூடாது, லைட்டாக போடணும். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சு கரெக்டாக அதை ஈவன் பண்ணிக்கோங்க. இப்படி ஈவன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரியல் ஐப்ரோஸ் மாதிரி இருக்கும். நமக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஐப்ரோ போட்டதே வந்து நமக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் டார்க்கனாகவும் காட்டும் அழகாக. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம நல்லா ரெகுலராக போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராக்டிஸில் ஈஸியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் எடுக்கும், பட் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ஒரு டூ மினிட்ஸ்லேயே போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேலே ஒரு சின்னதாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரு குட்டி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நடுவில் டார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் உங்கள் ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷ்ஷிலேருந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஐப்ரோ இருக்கிற வாட்டத்துக்கு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரியல் ஐப்ரோஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப டார்க்குன்னு பண்ணிட்டீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நமக்கு இந்த இடத்துல தான் ஹேர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே நம்ம கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். ஸோ இப்போ நான் இது பண்ணிவிட்டு கீழே லைட்டாக போட்டுட்டேன். ஸோ சொன்ன மாதிரி ப்ரெஷ் எடுத்துகிட்டு இந்த ப்ரெஷ் இருக்கிறதுல வந்து கரெக்டான இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஷேப்பு உங்கள் ஐப்ரோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஷேப் பண்ணிங்கன்னா ரியல் ஐப்ரோ மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நம்ம பண்ண போகிறது காஜல். காஜல் வந்து நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அது பண்ணோம் அப்படின்னா நம்ம கண் வந்து இன்னுமே கொஞ்சம் அழகாக காட்டும். ஸோ உங்களோட இன்னர் வாட்டர் லைன் அண்ட் அவுட்டர் வாட்டர் லைன் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து காஜல் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி காஜல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு கண்லேயுமே காஜல் அப்ளை பண்ணிட்டேன். இன்னர் வாட்டர் லைன்லையும் போட்டுட்டேன், அவுட்டர் வாட்டர் லைன்லையும் போட்டுட்டேன். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி போட்டுட்டு. ஸோ தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணப்போம் அப்படின்னா ஐலைனர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இது போட்டால் தான் நம்ம கண்ணே வந்து ஃபுல்ஃபில் ஆகும், இல்லைனா வந்து எதுவும் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இது கண்டிப்பாக போடணும்.
ஸோ இதில் வந்து நான் எப்படி எனக்கு ஐலைனர் போட்டுப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐயோட லாஸ்ட்டில் ஒரு விங்ஸ் மாதிரி பண்ணிப்பேன். பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த இங்கேருந்து இந்த ஸ்டார்டிங்கிலருந்து இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து அந்த இதோட ஜாயின் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு அழகாக அந்த விங்ஸ் கிடைக்கும். ஸோ இதுலேயும் நம்ம ஒரு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு விங்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டார்டிங்கிலிருந்து அழகாக இந்த மாதிரி ஒரு விங் மாதிரி அந்த இதை ஜாயின் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ முடிஞ்சுது. ஸோ இந்த மூணு ஸ்டெப்புமே நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஐ மேக்கப்னாலே இதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஒரு நார்மல் மேக்கப் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஐயை ஹைலைட் பண்ணி காமிச்சாலே நமக்கு ஒரு நல்ல லுக் கிடைக்கும். ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியும் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஃபேஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.